வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி கற்க கசடர. நம்ம சேனல்ல 10ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டம் 2020 படி கணித வகுப்புகளை எளிய முறையில் நடத்தி வருகிறோம். எனவே இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் நியூ சிலபஸ் 2020 லெசன் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் உறவுகளும் சார்புகளும் எக்ஸசைஸ் நம்பர் 1.2. Question number 4. Represent each of the given relations by an arrow diagram, a graph, a set in roster form wherever possible. So, adala subdivision 1. X, y such that x is equal to 2y, x oda set, y oda set. Idha kuduthirukanga. இந்த ரிலேஷனை நம்ம இந்த மெத்தடில் நான் எழுதி காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கவனிக்கணும், இங்கே y இஸ் ஈக்குவல்டுன்னு கொடுக்கல, x இஸ் ஈக்குவல்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நாம் கண்டுபிடிக்க வேண்டியது x, சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய வேல்யூ y. பாருங்கள், yயோட வேல்யூலாம் இங்கே இருக்குது, அதற்கு உண்டான x வேல்யூ இதில் இருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒய்யை ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y, 2 இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு 2. அடுத்து ஒய் இஸ் ஈக்குவல் டு 2னு எடுத்துக்கிறோம், அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2, 4. அப்புறம் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3, 6 கிடைக்கும். ஆனால் 6 என்ற வேல்யூ எக்ஸில் இருக்கா? இல்லை. அப்போ y இஸ் ஈக்குவல் டு 3யும் எடுக்கக்கூடாது, 4ம் எடுக்கக்கூடாது. எந்த வேல்யூலாம் இருக்கோ அதில் மட்டும்தான் நம்ம ரிலேஷன் அமைக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்ம் பாருங்கள், ரோஸ்டர் ஃபார்மில் நம்ம நம்பரையும் அதுக்கான ஆன்சரையும் சேர்த்து எழுதுவோம். இப்போ இந்த ரிலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது முதல்ல எக்ஸ் வேல்யூமும் அடுத்து ஒய் வேல்யூம் தான் இருக்கும். நம்ம எப்படி கண்டுபிடிச்சாலும் ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ தான் போடணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் ஈக்குவல் டு 2, 1. ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம், எக்ஸுக்கு 2, ஒய்க்கு 1, அதை போட்டாச்சு. அடுத்து எக்ஸுக்கு 4, ஒய்க்கு 2, இது போட்டாச்சு. இதுதான் பட்டியல் முறை. ஒரு மெத்தட் எழுதிட்டோம். அடுத்து ஆரோ டயக்ராம் போடுறோம். ஆரோ டயக்ராமில் இங்கே வந்து எக்ஸ் அதனோட வேல்யூலாம் எழுதிடுறோம் ஃபஸ்ட்டு, அடுத்து ஒய்யோட வேல்யூலாம் எழுதிடுறோம். இதில் என்ன கிடைச்சிருக்கு பாருங்கள், 2, 1 மேப் பண்ணிட்டோம் இங்கே இருக்கிறது. அதுக்கு அடுத்தது 4, 2 அதையும் மேப் பண்ணிட்டோம். அடுத்து வரைபடம் கிராஃபிக்கல் மெத்தட், நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் போடணும், ஒய் ஆக்சிஸ் போடணும், 0, 1, 2, 3, 4 போட்டுடணும். இதில் நமக்கு கிடைச்ச ஆன்சரை மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2, 1, எக்ஸுக்கு 2, ஒய்க்கு 1 மார்க் பண்ணியாச்சு. அடுத்து எக்ஸுக்கு 4, ஒய்க்கு 2, அதையும் மார்க் பண்ணியாச்சு. இதுதான் வரைபட முறை.